ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃபன் கிராஃப்ட் தமிழ் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ஒரு வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ எனக்கும் வந்துட்டு ஸ்கூல் ஆரம்பித்ததுனால என்னால் அவ்வளோவா வந்துட்டு யூடியூப் சேனலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இனிமேல் வீடியோ போட முடியுமான்னு என்கிட்ட தெரியாது, பட் அப்போக்கப்போ நிறைய வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிட்ட பிறகு அதுக்கு நடுவுலையுமே நான் வந்துட்டு பென்னால் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்ட பிறகு நம்ம வந்து இதுக்கு வந்துட்டு கலர் தான் அடிக்க போகிறோம். கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு கலர் பிடிக்காது அப்படின்னா கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம், இல்லைனா வந்து கலர் சார்ட் பேப்பர்ஸ், இல்லைனா வந்துட்டு இன்னும் நிறைய வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுவே நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இப்போதைக்கு என்ன இருக்கோ அதுவே போட்டுக்கலாம். நான் இது வந்துட்டு 1 coat இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு கொடுத்துட்டு நல்லா வந்து அடிச்சுக்கிறேன் ஓகேங்களா. நல்லா வந்துட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து காட்டுறேன். நான் வந்துட்டு 2 coat கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு கோட் வந்துட்டு நான் வந்து ரொம்ப லேஸாக குடிச்சிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து வாட்டர் வந்து கொஞ்சோண்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு வந்து அடிச்சிட்ருக்கேன் ஓகேங்களா. ஃபுல்லாக வந்துட்டு அடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வந்து காட்டுறேன். இப்போ வந்து அடித்து முடிச்சாச்சு. அடித்து முடிச்சிட்ட பிறகு ஒரு 5 or 6 minutes கிட்ட நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து காய வச்சுக்கோங்க. காய வச்சிட்ட பிறகு செகண்ட் கோட்டுமே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கோட் வந்து கொடுக்கும்போதே நான் வந்துட்டு ரொம்ப லைட்டாக வந்து அடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டுட்டு வந்து அடிச்சுக்கிட்டேன் தெரியாமல். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு செகண்ட் கோட் கொடுக்கும்போது தண்ணி யூஸ் பண்ணிக்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். நல்ல செகண்ட் கோட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு டார்க்னஸ் எனக்கு வந்து கிடச்சிது. நல்ல ஒரு டார்க்கான ஒரு கலர் வந்துட்டு எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அதை வந்துட்டு நல்லா வந்து அடிச்சுட்டு இது வந்து ஒரு சிம்பிள் வால் டெக்கர் தான் ஓகேங்களா. என்னால் இன்றைக்கி வந்துட்டு பண்ண முடிஞ்சதான் நான் வந்துட்டு பண்ணிவிட்டு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேல் பார்பி வீடியோவுமே நிறைய வந்து போடுறேன். ஸோ இதையுமே நான் வந்துட்டு நல்லா வந்து அடிச்சுக்கிறேன். இதையுமே அடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 5 or 10 minutes வந்து நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. ஏன் நான் வந்து காய வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு மேலேயுமே நம்ம வந்துட்டு ஒரு சில டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு காய வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு டெக்கரேஷன் வேணாலும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெயிண்டாலேயே வந்து மேலே வந்துட்டு சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ வந்து அதை வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணிட்ட பிறகு நான் வந்துட்டு ஒயிட் கலர் இப்போ வந்து எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா. உங்கள்கிட்ட இருந்த பெயிண்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு திருப்பியும் வந்து ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு தின்னான ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு ஸ்டெம் மாதிரி வந்து நான் வந்துட்டு எல்லா இதுலேயுமே நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். எல்லா கார்னர்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு 0 size ப்ரெஷ் இல்லைனா பட்டை ப்ரெஷ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன டெக்கரேஷன் என்ன முடிஞ்சளவு தான் பண்ணியிருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு டெக்கரேஷன் வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பென்சிலோட பேக் பாயிண்ட் வந்து அந்த பின்னாடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் வந்துட்டு அதில் வந்து முக்கிட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து நான் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து வச்சு விட்டுறேன். இதில் நீங்கள் வந்துட்டு ஏதாவது லீவ்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். தென் வந்துட்டு ஐஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதையுமே நான் வந்துட்டு கம் போட்டு நல்லா வந்து ஒட்டிக்கிறேன். இது வந்து ஒட்டும் போது ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இது கூட சேர்த்து ஒட்டும் போது இந்த கார்ட்போர்டும் அந்த ஸ்டிக்கும் வந்துட்டு ஒட்டவே இல்லை. கொஞ்சம் நேரம் நல்லா வந்துட்டு ஒட்டி பிடிச்சிட்டே இருந்தப்போ தான் வந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.